நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்காக நாளை மறுநாள் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வரவிருக்கிறார். 12 மதியம் 3:05 மணிக்கு அவர் வரவிருக்கிறார். பாஜக வேட்பாளர் தேவநாதனை ஆதரித்து சிவகங்கையில் ரோட் ஷோ செல்லவிருக்கிறார் அமித்ஷா. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் பரப்புரைக்காக நாளை மறுநாள் தமிழ்நாடு வரவிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 12 மதியம் 3:05 மணிக்கு அவர் சிவகங்கையில் உள்ள பாஜக வேட்பாளர் தேவநாதனை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, மத்திய அமைச்சருடைய திட்ட பயணம் என்னவாக இருக்கிறது? மிக முக்கியமான ஒரு சுற்றுப்பயணமாக இந்த சுற்றுப்பயணம் அமித்ஷா அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். 12-13 ஆகிய 2 தேதிகளில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பரப்புரைக்காக தமிழகம் வருகிறார். 12 மதியம் 3:00 அளவில் மதுரைக்கு வரும் அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சிவகங்கை தொகுதிக்கு செல்கிறார். சிவகங்கை பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளராக பாரதிய ஜனதா சங்கத்தின் போட்டியிடும் தேவநாதனுக்கு ஆதரவாக வாகன பேரணியில் ஈடுபட்டு அங்கே பரப்புரையில் ஈடுபட்டு வாக்குகளை கேட்கிறார் தாமரை சின்னத்தில். மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக மதுரை வருவார் பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராமசீனிவாசனுக்கு ஆதரவாக வாகன பேரணி மேற்கொள்கிறார். அங்கேயும் அவர் அந்த பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். அதன் பின்னராக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அன்று இரவு ஒரு 7 அளவில் 7 வாக்கில் சாமி தரிசனம் செய்கிறார். பின்னர் மதுரையிலேயே அன்று இரவு 12 இரவு தங்குகிறார். 13 காலை அங்கிருந்து திருவனந்தபுரம் சென்று சாலை மார்க்கமாக கன்னியாகுமரிக்கு சென்று பாஜகவின் வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக அங்கே பரப்புரையில் வாகன பேரணியில் ஈடுபடுகிறார். அதன் பின்னராக நாம் பார்க்க வேண்டியது நாகப்பட்டினம் தொகுதிக்கான பாஜக வேட்பாளர் எஸ் ஜி எம் ரமேஷுக்கு மதியம் ஒரு 12 அளவில் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார் அமித்ஷா. அதை முடித்துக் கொண்டு மாலை 6 அளவில் தென்காசியில் பாஜக சார்பாக தாமரைச்சனத்தில் போட்டியிடக்கூடிய கூட்டணி கட்சி வேட்பாளரான ஜான் பாண்டியனுக்கு ஆதரவாக அங்கே ஒரு ஒரு பொதுக்கூட்டம் அங்கேயும் ஒரு ரோட் ஷோக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுதான் அவருடைய பரப்புரை திட்டமாக இருக்கிறது. 2 முழுவதுமாக தமிழகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் 12 மற்றும் 13 மிக தீவிரமான தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.